ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் நாகர்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் ஒரு குக்கரில் மாற்றிடலாம். ஒரு கப் துவரம் பருப்பு, அதை வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 10-12 போல் சின்ன வெங்காயம், கூடவே 7-8 பால் போல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் அதை லைட்டாக கீறி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 2.5 கப் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். மீதி வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு 4 விசில் மிதமான சூடில் வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காவை லைட்டாக அரைச்சி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. 1/2 கப் துருவுன தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. 2-3 பல்ஸ் கொடுத்தாலே போதும். கொஞ்சம் நர நிறையா தான் இருக்கணும். இப்போது ப்ரெஷரெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக வந்துடும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறேன். நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காயும் சீரகமும், அது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், தாளிக்கிறது. தாளிக்கும் போது தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் தூக்கலாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நெய்யும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு உடஞ்சதும் இதில் 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சுட சுட இருக்கிற இந்த இதை அப்படியே நம்ம பருப்பு குழம்போடு சேர்த்துடணும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். பருப்பு நெய்யும் எப்போவுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுட சுட நல்ல வாசனையான பருப்பு குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா கூட நம்ம சர்வ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.